நீங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இனிமே கவலையே வேண்டாம். இயற்கையான முறையில கருத்தரிக்க கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தளபதி விஜய் அவர்களுடைய அப்பாவான எஸ் ஏ சந்திரசேகர் விஜய் அவர்களோட பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த விஷயம் விஜய் அவர்களுக்கே பெருசா பிடிக்கலன்ற காரணத்தால அடுத்த நாளே இந்த விஷயத்துல இருந்து வாபஸ் பெற்றார். இந்த நிலையில இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் அவருடைய பனையூர் அலுவலகத்துல மாவட்ட ரீதியாக அவரோட ரசிகர்களை மீட் பண்றாரு. வழக்கமா நடிகர் விஜய் அவர்கள் எல்லா புத்தாண்டு அப்பவும் பத்திரிகையாளர்கள் மற்றும் அவரோட ரசிகர் மன்ற நிர்வாகிகளை மீட் பண்ணுவார். இந்த வருடம் இந்த கொரோனா லாக்டவுன் காரணமாக இந்த மீட்டிங் தள்ளி வைக்கப்பட்டது. அதனாலதான் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் தளபதியோட கார் அங்க என்ட்ரி ஆன உடனே சுத்தி இருக்க எல்லா ரசிகர்களும் தளபதி தளபதினு அப்படி ஒரு கரகோஷம் எழுப்புறாங்க. அண்ட் தளபதியும் பாக்குறதுக்கு இப்போவும் மாஸ்டர் கெட்டப்ல தான் இருக்காரு. அநேகமா நெல்சனோட படம் ஷூட்டிங் இன்னும் சில நாட்கள்ல தொடங்க இருக்கிறதாலதான் இந்த கெட்டப்ல அப்படியே இருக்காரு போல. சோ எதற்காக இந்த மீட்டிங்? இன்னும் சில மாதங்கள்ல எலெக்ஷன் வேற வருது, அதுக்காக தான் இந்த மீட்டிங் ஆனும் பொறுத்ததான் பாக்கணும். அண்ட் இது மட்டும் இல்லாம நடிகர் தனுஷ் அவர்கள் நடிச்சு கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல ஜெகமே தந்திரம் படம் இப்போ ஓடிடி ரிலீஸ் ஆக போதுன்னு ஒரு செய்தி வந்ததும் வந்தது. இந்த செய்தி தனுஷோட ரசிகர்களை ரொம்பவே சோகத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் தன்னோட தலைவனோட படத்தை தியேட்டர்ல பார்த்து கொண்டாடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க தனுஷோட ரசிகர்கள். ஆனா சில காரணங்களால ஜெகமே தந்திரம் படத்தை ஓடிடில ரிலீஸ் பண்றதுக்காக YNOT ஸ்டுடியோஸ் நிறுவனம் முடிவு செஞ்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த முடிவு நடிகர் தனுஷ் அவர்களுக்கே பிடிக்கல. இந்த விஷயத்தை அவர் ட்விட்டர்லயும் பகிர்ந்திருந்தாரு. இந்த சூழல்ல ஆவடியை சேர்ந்த தனுஷ் ரசிகர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தயவு செஞ்சு ஜெகமே தந்திரம் படத்தை ஓடிடில ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு அந்த ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சிருக்காங்க. அதான் இப்ப கொரோனா முடிஞ்சிருச்சு, மாஸ்டர் படத்தையும் கூட்டம் கூட்டமா குடும்பம் குடும்பமா தியேட்டர்ல போய் எல்லாரும் பார்த்துட்டாங்க. தியேட்டர்லயும் 100% ஆக்குபென்சி ஓகே ஆயிடுச்சு. இனிமேலும் எதுக்கு படத்தை ஓடிடி ரிலீஸ் பண்றீங்கன்னு அவங்க எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க. இதுக்கு நடுவுல கர்ணன் படமும் இந்த சம்மருக்கு ரிலீஸ் அறிவிச்சிட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 டேஸ் வந்து எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. என்னடா இது, நம்ம த்ரில்லரா பண்ணிட்டு வந்தோம், இங்க இதுக்கு சிரிக்கிறாங்க அதுக்கு சிரிக்கிறாங்க, எல்லாம் மாறி மாதிரி இருக்கேன் போது எனக்கு செட் ஆக ஒரு 3-4 டேஸ் ஆச்சு. பட் ஆனா என்ன கம்ஃபர்டபுள் ஆக்குனது கண்டிப்பா அவர் தான் கம்ஃபர்டபுள் ஆக்குனாரு.